உயிரை அப்பா கொடுக்குறாரு, உடம்பு அம்மா கொடுக்குறாங்க. இந்த உடம்பும் உயிரும் சரியான வழியில் பிறப்பை முடிக்கிறதுக்குன்னு நமக்கு வழி நடத்தி கொடுப்பவர் யாரு? குரு. மூத்த பிள்ளைக்கு தான் சொத்து அதிகமாக போச்சு, இளைய பிள்ளைக்கு தான் அதிகமாக போச்சு, மருமகளால் தான் பிரச்சனை வந்தது, எங்கள் மாமியார் என்னை நிம்மதியாகவே விடலை அப்படின்னு 99% வீட்டில் தாய் தந்தையர்கள் இல்லை. மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாவத்தை வந்து ஹோமம் பண்ணி பணத்தால் சாதிச்சிடலாம், ஜோதிடர்கிட்ட போய் எல்லா அந்த வார்த்தையை ஜோதிடர்கள் கொடுக்குறாங்க, அதனால தான் ஜோதிடம் வந்து கெட்டு போய் கிடக்கு. ஒரு குருவை சரியாக மதிக்கின்ற வரையிலும், ஒரு குரு ஒரு குழந்தையை மிகப்பெரிய அளவில் வளர்த்து வாழ்த்தி அவர்களுடைய ஆசை இருந்த வரையிலும் இந்த யுகம் கெட்டு போகவில்லை. இன்றைக்கும் சொல்ல வரமா, இன்றைக்கி நிறைய பணக்காரர்களுடைய கல்யாணத்தில், இப்போது இடையில் மும்பையிலேயே பெரிய பணக்காரருடைய ஒரு கல்யாணம் நடந்தது. அதில் ஒரே ஒரு பார்த்த விஷயம் என்னென்னா, அந்த வீட்டிலேயே பண பிரச்சனையும் பிரிவினையும் இருக்குது. ஒருத்தர் ஏழையாக இருக்கார், ஒருத்தர் பணக்காரராக இருக்கார். அதனால் தாய் தந்தையர் மதிக்கிற அனைவருமே ஆன்மீகவாதி தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாய் தந்தை குரு மூணுமே முக்கியமான சக்திகள், அதற்கு பின் தான் தெய்வம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்களே, கேட்கிறோம் கொடுக்குறாங்களா, தட்டுறோம் திறக்கப்படுதா, இல்லை இல்லையா? அப்போ தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிதர்சனமான உண்மையா இருக்கா அப்படின்னா, நாங்கள் கூப்பிடும்போது மட்டும் ஏங்க திரும்பி பார்க்க மாட்டேங்குது? அப்போ தெய்வத்தின் கடாட்சம் இல்லை என்றால் ஒரு மனிதன் வாழ முடியுமா வாழ முடியாதா, இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேர்களே, சரி சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் சார். எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் சார். நீங்கள் வந்து ஒன்று இல்லை சார், பலவாக இருக்கீங்க. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீக சொற்பொழிவு அற்புதமாக கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் பார்த்தாக்கா அற்புதமாக ஜோதிடம் பார்க்குறீங்க, இன்னொரு பக்கம் வாஸ்து, இன்னொரு பக்கம் என் கணிதம் அப்படின்னு பல பரிமாணங்களில் நீங்கள் வந்து எங்கள் கண்களுக்கு தெரிகிறீங்க சார். அதனால் இந்த ஒரு கேள்வி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 போய் கடவுளுடைய பாதங்களில் பிடிச்சி கண்ணீர் மல்க கதறாங்க, பிறல்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுப்பது கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா கடவுளா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நானே கடவுள், அகம் பிரம்மாஸ்மி, எனக்குள்ளதான் எல்லாமே அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் ஒரு நிலையில இருக்கு. ஆனால் மூன்றாவது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கடவுளே கிடையாதுப்பா, நீ உழைச்சனா நீ முன்னேறுவ, அவ்வளவுதான், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்காங்க சார். மூன்று கேட்டகரியும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யறாங்க. ஆனால் மூன்று பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் சுழலத்தானே செய்து இன்பம் துன்பம் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி தான் வருது இல்லைங்களா? அப்போ கடவுள் அப்படிங்கிற நிஜமாவே இருக்காங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றது நாம் என்ன செயல், செயல் தான் கர்மான்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு நாம் எதை விதைக்கின்றோமோ அதை நாளைக்கு நாம் கட்டாயமாக அறுவடை செய்தாக வேண்டும். அது நன்மையோ தீமையோ, கர்மாவையும் கர்மாவில் இருக்கக்கூடிய செயலையும் நம்புபவர்களுக்காக இதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். செய்யறது தான் விலையுன்றது தானே யதார்த்தம். இன்னைக்கு நாம ஒருவேளை சாப்பிடாம இருந்தால் நாளைக்கு 1/2 கிலோ குறையும், இன்னைக்கு நாம ரெண்டு வேளை சாப்பிட்டோம்னா நாளைக்கு 1/2 கிலோ ஏறும். இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடுது செய்கிறத தான் அறுக்கின்றோம் அப்படின்னு. அப்போது இன்னைக்கு நம் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்பு, இன்னைக்கு நாம் படுகின்ற அல்லல், நோய், கடன், இது எல்லாம் கட்டாயமாக ஒரு மனிதன் நாம் செய்ததினுடைய விளைவால் தான் ஏற்படுகிறது என்பதை முழுமையாக ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலை வருவதை தான் இறைவனுடைய சரணாகதி தத்துவம் என்று நாம் சொல்கின்றோம். ஆகையினால தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்கின்ற வரை நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை
அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இறைவன் நான் எல்லாம் செய்தும் எனக்கு கொடுக்கவில்லை என்ற வார்த்தை சொல்பவர்கள் அனைத்தும் தான் செய்த பாவத்தை உணராதவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? அதை உணர்கிற வரையிலும் இறைவன் உங்களுக்கு தெரிய மாட்டார். தன்னுடைய இழைப்பு ஏன் இதில் நடக்கின்றது என்பதை கொஞ்சமாவது சிந்திக்கின்ற வரையிலும் இறைவன் உங்கள் பக்கம் நெருங்க மாட்டார். இது ஒரு பக்கம், இது அப்படியே இருக்கட்டும். அதாவதுமா, இறைவன் அப்படின்றத மீறி நாம் இன்று மறைத்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று பெரும் சக்திகள் இருக்கிறது. இந்த மூன்று பெரும் சக்திகளை நாம் மறைத்ததினுடைய, இழந்ததினுடைய விளைவுதான். இந்த சக்தியை யார் இழக்கின்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் இல்லை, தெய்வம் காட்சி தராது. இந்த மூன்று சக்தியை கடக்காத நபர்களுக்கு தெய்வத்தால் எந்த பயனும் கிடையாது. இந்த மூன்று சக்தியை வணங்கிய நபருக்கு தெய்வம் என்றைக்குமே வணங்கலவில்லை என்றாலும் துணை நிற்கும். அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த உலகத்தில் நம்ம இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இருக்கு இல்லையா, இதை இறைவன் கொடுக்கவில்லை, நம் தந்தை கொடுத்தார். யார் கொடுத்தாரு? நம் தந்தை கொடுத்தார். இந்த உடம்புல இருக்கக்கூடிய நாடி, நரம்பு, சதை, ரத்தம், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையும் நமக்கு தாய் வழங்கினார். நல்லா அதை புரிஞ்சுக்கணும். உயிர் கொடுத்தது யாரு? தந்தை. தந்தை. உடல் கொடுத்தது யாரு? தாய். தாய். இப்போ இந்த உயிரையும் உடம்பையும் இந்த உலகத்துல எப்படியெல்லாம் நீங்க பேணி பராமரிச்சிங்கன்னா இந்த உடம்பும் உயிரும் சந்தோஷமாக வாழும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் யார் என்றால் குரு. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? உயிரை அப்பா கொடுக்கறாரு, உடம்பு அம்மா கொடுக்கறாங்க. இந்த உடம்பும் உயிரும் சரியான வழியில் பிறப்பை முடிக்கிறதுக்குன்னு நமக்கு வழி நடத்தி கொடுப்பவர் யாரு? குரு. தந்தையை மதிப்பவர், தாயை மதிப்பவர், குருவை மதிப்பவர் தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஏன்னா தெய்வகுணம் உள்ள ஒருவனுடைய செயல் இது அத்தனையும். இன்னைக்கு நான் அந்த டாப்பிக்கை பத்தி பேசிட்டேன். கலியுகத்துல என்ன தெரியுமா பேசுவாங்க? இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க எந்த வீட்டிலயுமே அப்பா அம்மாவை மதிச்சிருக்க மாட்டாங்க. மூத்த பிள்ளைக்குதான் சொத்து அதிகமா போச்சு, இளைய பிள்ளைக்குதான் அதிகமா போச்சு, மருமகளாலதான் பிரச்சனை வந்தது, எங்க மாமியார் என்ன நிம்மதியாவே விடல அப்படின்னு 99% வீட்டுல தாய் தந்தையர்கள் இல்லை. இது கலியுகத்தின் நியதி இல்லையா? இப்போ இந்த நியதியின்குரிய தன்மையை செஞ்சவங்க வீட்டில் நீங்கள் தங்க கவசம் சாத்துங்க, வெள்ளி கவசம் சாத்துங்க, சகஸ்ரநாமம் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, பதிலே கிடைக்காது. என்ன கிடைக்காது? பதிலே கிடைக்காது. காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரை நீங்கள் பிறந்தீங்க இல்லையா, நீங்கள் பிறந்த உடனே தொட்டிலில் போட்டால் அதற்குரிய பாவத்தை அந்த தந்தை அனுபவிப்பார். ஆனால் உங்களை நெஞ்சில் போட்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற வரையும் அவருடைய உடம்பையும் வேர்வையையும் அந்த தாய் உடம்பையும் நேரத்தையும் பார்க்காமல் உங்களுக்கு செஞ்ச உதவி இருக்கு இல்லையா, அதற்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் அடைக்கக்கூடிய வெறும் சாதாரணமான பணத்தால் அதற்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாவத்தை வந்து ஹோமம் பண்ணி பணத்தால் சாதிச்சிடலாம், ஜோதிடர்கிட்ட போய் எல்லா அந்த வார்த்தையை ஜோதிடர்கள் கொடுக்குறாங்க, அதனால தான் ஜோதிடர் வந்து கெட்டு போய் கிடக்கு. ஜோதிடரை எல்லாருமே இழிவுபடுத்தி பேசுறதுக்கு ஜோதிடன் மிக முக்கியமான காரணம். ஏன்னா எந்த பாவம் செஞ்சாலும் அவனுக்கு 4000 ரூபாய் கொடுத்தா பரிகாரம் செஞ்சு கொடுத்துடுறேன்னு சொல்ற அளவுக்கு வந்ததால தான். போதும் சார் பரிகாரம் இல்லை சொல்ல வரேன், அது வந்து வாங்குறவங்களுக்கு சொல்றேன் சரிங்களா, நான் சொல்ல வரல. அதனால அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து விதியையும் அன்பையும் பணத்தால் மதிப்பிட்டது தான் அதற்கு மிக முக்கியமான காரணம். ஆகையினால இன்னைக்கு வந்து முதுகெலும்பு பிரச்சனை இருக்கா, இருதய பிரச்சனை இருக்கா, யூட்ரஸ் கேன்சர் வருதா, பிரஸ்ட் கேன்சர் வருதா, பிளட் கேன்சர் வருதா, சதை, எலும்பு, எலும்பு, இருதயம், மூளை, இது எல்லாமே வந்து தந்தைக்குரிய சூரியனுக்குரியது. சதை, சிறுநீரகம், பிளட்டு, நுரையீரல், இது எல்லாமே தாய்க்குரியது. இப்போ இந்த கேன்சர் அப்படின்றது தாய் தந்தைக்குரிய சாபத்திற்குரியது தான். என்ன சொன்னாலும் சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த ஜென்மத்தில் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் இதுதான் கர்மா. அப்போ என்னன்னா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டிசம் பாதித்த குழந்தை இருக்கா, ஏன் எனக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. அது தாய் தந்தையருடைய சாபம், அதனால தான் மூளை அஃபெக்ட் ஆகிருக்கு.
உங்கள் வீட்டில் முதுகு தண்டுவிட பிரச்சனை இருக்கா, அது தந்தையுடைய பிதுர் சாபம். உங்கள் வீட்டில் இருதய அடைப்பு இருக்கா, அது பிதுர் சாபம். உங்கள் வீட்டில் சிறுநீரக பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, பிளட் கேன்சர் இருக்கா, அது தாயினுடைய தன்மை. ஆகையினால் இது எல்லாம் இன்றைக்கி வந்திருக்குல்ல, இது எல்லாமே இன்றைக்கி ஹாஸ்பிட்டலாக உருவாகி இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் நன்றாக இருந்தபோது, தாய் தந்தையரை மதித்த போது, அவங்க கட்டுப்பாடோடு இருந்த வரையிலும் இதெல்லாம் இருந்துச்சா? ஒரு குருவை சரியாக மதிக்கின்ற வரையிலும், ஒரு குரு ஒரு குழந்தையை மிகப்பெரிய அளவில் வளர்த்து வாழ்த்தி அவர்களுடைய ஆசி இருந்த வரையிலும் இந்த யுகம் கெட்டு போகவில்லை. இன்னைக்கு குருவையே அடிக்கிற அளவுக்கு யுகம் என்ன ஆயிடுச்சு, மாறி போயிடுது. எல்லாத்தையுமே பணத்தால் வாங்கிடலான்ற அளவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு குருவும் கெட்டு போயாச்சு. அப்ப என்னன்னா, மாதா, பிதா, குரு, இது மூன்றும் யாருக்கு சரியாக இருக்கும்னா, ராஜகிரகம் உள்ளவருக்கு தான் இருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ராஜகிரகம்னா யாரு? விதியில் நல்ல கொடுப்பினை செய்தவர்களுக்கு மட்டும்தான். இந்த மூன்று பேருமே தெய்வம். இந்த மூன்று தெய்வத்தை மதிக்கின்றவர்கள், தாய் தந்தையே துணைன்னு போட்டு ஒருத்தர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்னா, அவன் தான் தெய்வத்திற்கு சமமானவன். அதுல வளர்கிறார் அப்படின்னா, அவர் பக்கத்திலேயே கடவுள் இருந்து அவர்கள் அத்தனை பேரையுமே வெற்றி பெற செய்யும். மனிதனுடைய வெற்றிக்கு, பூமியில் அடையக்கூடிய வெற்றிக்கு இந்த மூணு பேரும் தான் காரணம். தெய்வத்திற்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த மூணு பேரால நான் பாவம் பண்ணிட்டேன், இந்த மூணு பேருக்கு செஞ்ச பாவம் தான் என் வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்க முடியலன்றதுனால மட்டும்தான், இந்த மூணு பேர் இல்லைன்ற பட்சத்தில், எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, குரு இல்லை அப்படின்ற பட்சத்தில், அவர்கள் இந்த பூமியில் உயிரோடு இல்லாத போது, அதற்கு பிறகு அண்டத்திற்குரிய தாய் தந்தையர்கிட்ட போய் முறையிடும் பொழுது அங்க மன்னிப்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனா அது மாறும்னு சொல்ல முடியாது. ஆகையினால இவர்கள் இருந்தும் இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டும் நீங்க கடவுள்கிட்ட போறதுனால ஒரு துளி அளவு கூட பலன் இல்லை. ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தாக்க சார், ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஒரு பையன் ஃபாரின்ல கிரீன் கார்டு வாங்கி அவன் மனைவி மக்களோட ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பையன் இங்கே அவன் மனைவியோடு சேர்ந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட இந்த பையனுடைய வாழ்க்கை இருட்டில் தான் இருக்கிறது, கிரீன் கார்டு வாங்கின பையனோட வாழ்க்கை வெளிச்சத்தில் தான் இருக்கிறது. அப்போ ஏன் அந்த அப்பா அம்மா கிரீன் கார்டு உள்ள பையனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க? அந்த வீட்டில் இருக்க அப்பா அம்மாவே நான் சொல்ல வரேன். நான் தான் கூட உட்கார்றது இந்த பையன் தானே சார். அதாவதுமா, ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு அவன் கட்டாயமா காரணமா இருப்பான். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் அவனே காரணம். வளர்ச்சிக்குரிய பிள்ளைய பெற்றோர்கள் போற்றுவார்கள், வீழ்ச்சிக்குரிய பிள்ளைய பெற்றோர்களே தூற்றுவார்கள். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஸோ வளர்ச்சி இருக்கும் இடத்தில் தான் பெற்றோர்களுடைய ஆசிகள் இருக்கும். காரணம் என்னன்னா, நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சு, நான் சொன்னதெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றது என்னுடைய அடிப்படை. ஆகையினால நான் மீண்டும் சொல்றேன், இந்த மாதா பிதா இந்த ரெண்டையுமே இன்னைக்கும் சொல்ல வரமா, இன்னைக்கு நிறைய பணக்காரர்களுடைய கல்யாணத்துல, இப்போ இடையில மும்பையிலேயே பெரிய பணக்காரருடைய ஒரு கல்யாணம் நடந்தது. அதுல பெரிய ஒரு பார்த்த விஷயம் என்னன்னா, அந்த வீட்டிலேயே பண பிரச்சனையும் பிரிவினையும் இருக்கு. ஒருத்தர் ஏழையா இருக்காரு, ஒருத்தர் பணக்காரரா இருக்காரு. ஆனா அவங்க தன்னுடைய முன்னோர்களை வைத்து வணங்குறாங்க. அப்ப என்னன்னா, நாம் இன்னைக்கு எதை பத்தி போட்டி போட்டிருக்கோம்னா, இருக்கிறப்ப எதையுமே கவனிக்கல. தாத்தா பாட்டி படத்தை எந்த திசையில் வைக்கிறது, முருகன் படத்தை எந்த திசையில் வைக்கிறது அப்படின்னு முட்டாளாகி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, இருக்கும் பொழுது அந்த சாப்பாடை போட்டு, அவங்களால நிறைய சொத்துக்கள் இருந்து, அவங்களால நல்ல வளர்ச்சி இருக்கிற வாரிசுகள் தங்க கோட்டையில் அப்பா அம்மாவை வச்சிருக்குது. கொடுக்காத வாரிசுகள் எதையுமே பண்ணலை. முடிஞ்சால் தானே கொடுக்க முடியும். நம்மளை உடம்புக்கு காயம் இல்லாமல், நம்ம உடம்புல கஷ்டம் இல்லாமல், நோய் இல்லாமல் நம்மளை வளர்த்துருக்கிறத விட வேற விஷயம் வேணுமா? இன்னைக்கு உங்களால் 2 வயசு பிள்ளையை சமாளிக்க முடியுதா? 3 வயசு குழந்தைய சமாளிக்க முடியுதா? ஆகையினால நான் பார்த்த வரையிலும் இப்பொழுதைக்கு எல்லாமே தனி குடும்பம். இப்போதைக்கு என்ன, எல்லாமே தனி குடும்பம். அப்போ நம்ம கர்மாவை செய்யறோம் இல்லையா, அதற்கான பலனை அனுபவிச்சு தானே தீரணும். இந்த இடத்துல கடவுள் ஏன் எனக்கு நல்லதை செய்யலன்னு நீங்க கேட்குறீங்கன்னா, நீங்க ஏன் காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இறக்கிறேன்னு உங்க கேள்வி நீங்க கேக்குறீங்கன்னா, நீங்க ஏன் கடனோடு வாழுறேன் அப்படின்னு நீங்க கேள்வி கேக்குறீங்கன்னா, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு வழி நடத்துற குரு இருந்து அவங்களை நீங்க மதிக்கலன்னா, இதெல்லாம் நடந்தே தீரும்.
எஸ் சார், அதனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்க இந்த ஒரு ஃப்ரேஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். இதை மட்டும் நம்ம மாற்றி அமைத்தாலே போதும், கடவுளை தேடி நீங்கள் அங்கே எங்கே எங்கேயோ ஓடவே வேணாம்ப்பா, கடவுள் உங்களை தேடி உங்களுக்குள் லைத்து கிடப்பா. ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஒரு நாத்திகனுக்கும் தன்னம்பிக்கையை சொல்லி கொடுப்பது வேறு ஒரு நாத்திகன், ஆனால் அந்த நாத்திகனும் தந்தை தாய் தந்தையரை வணங்கினால் அவன் நாத்திகன் அல்ல, இந்த உலகத்தில் சிறந்த தாய் தந்தையரை மதிக்கிற ஆன்மீகன். அதனால் தாய் தந்தையர் மதிக்கிற அனைவருமே ஆன்மீகவாதி தான், இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாய் தந்தை குரு மூணுமே முக்கியமான சக்திகள், அதற்கு பின் தான் தெய்வம். இது மூணு இல்லாம நீங்க அந்த நாலாவது படியை கடக்க முடியாது. நீங்க நேரடியா நாலாவது படிக்கு போனீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கர்மங்களை முடிக்காம அதை நீங்க அடையவும் முடியாது, அதுல உங்களுக்கு தீர்வும் கிடைக்காது. உங்களுக்கு எதுல தீர்வு கிடைக்கலையோ அதற்கு மீண்டும் இது மூன்று முக்கியமான காரணம், பார்த்துக்கோங்க. அற்புதம் சார், கண் முன்னே இருக்கக்கூடிய தெய்வங்களான அம்மா அப்பா குருவை வணங்குங்கப்பா, அதுக்கப்புறமா நீங்க ஆலயத்துக்கு அங்கே இங்கெல்லாம் தேடி ஓடலாம், ஆனா நீங்க போகிறதுக்கான அவசியமே கிடைக்காது, ஏன்னா மூன்று தெய்வங்கள் உங்க கூடவே உங்க வீட்லயே இருக்கேப்பா அப்படின்னு அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார், கோடான கோடி நன்றி. நல்லதுமா வெற்றி வேல் முருகா. என்னங்க இவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு பயனுள்ள தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.